வணக்கம் நம்மளுடைய இந்த வகுப்பு வந்து உரிய வகுப்பாக இருக்குது இதில் வந்து நம்ம இது வரைக்கும் நிறைய விதிகள் வந்து இலக்கணத்தில் உள்ள எளிமையான முறையில் உள்ள பல்வேறு விதிகளும் விளக்கங்களும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வகுப்பு வந்து எதுனா வல்லினம் மிகுதல் என்பது பற்றிய செய்திகளை நம்ம சொல்லிகிட்டே வரேன் அதில் வந்து வல்லினம் மிகுதல்னா என்ன மிகாதல்னா என்னன்ற ஒரு விரிவான விளக்கம் வந்து முதல் பகுதியிலையும் வல்லினம் மிகுதலுக்கான விதிகளை விளக்கக்கூடிய பகுதி இரண்டாவது பகுதியாக வந்திருக்கு இதில் மூன்றாவது பிரிவாக இதில் நான் என்ன போட்டிருக்கேன்னா வல்லினம் மிகாத இடங்கள் ஒற்று மிகாத இடங்கள் இக்கு ஈச்சை என்பது மிகாத இடங்கள் எவை எவை என்பதை பற்றி விளக்குகின்ற பகுதி தான் இது இந்த வகுப்பு யாருக்குரியது அப்படின்னா வழக்கமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி டென்த்து ப்ளஸ் டூ டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி தேர்வுகளுக்குரிய அனைத்து பிரிவினரும் அதிகமாக கற்க வேண்டிய மிக முக்கியமான தமிழ் இலக்கணப் பகுதி இது இதில் வந்து இக்கு இச்சை என்பது எந்த இடத்துல போடணும் இது வந்து போடாமல் எழுதுனா எப் என்ன தவறு உண்டாகும் என்ன பிழை நேரும் இதற்கான மதிப்பெண் எவ்வாறு குறைக்கப்படும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை அதை உள்ளடக்கியது எனவே இந்த தலைப்பை ஒட்டிய என்ன மாதிரியான வினாக்கள் வரும் அதற்கான விடைகளை நம்ம எப்படி எழுதணும் என்பது பற்றிய சில முக்கிய குறிப்புகளை இந்த பகுதி சொல்ல போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த விதிகளை மிக எளிமையான ஒரு பாயிண்ட்ஸாக உங்களுக்கு மொத்தமாக தொகுத்து கொடுத்துட்றேன் அதற்கான சான்றுகளோடு சேர்த்து அதை நம்ம தொடர்ச்சியை அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ உங்களுடைய கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா வினா பகுதி உங்களுடைய இதுக்கான வல்லின மிகாதல் இடங்களுக்குரிய வினாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வல்லின மிகா இடங்கள் எவை எவைன்னு கேட்கலாம் அல்லது வல்லின மிகா இடங்களை சான்றுகளுடன் விளக்குகன்னு சொல்லலாம் இல்லைனா ஏதேனும் சில சான்றுகளுடன் வல்லின மிகாதலை விளக்குக அப்படின்னு சொல்லலாம் ஒற்றெழுத்து மிகாதலை விதிகளுடன் விளக்குக அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விடை வந்து ஒற்று அல்லது புள்ளி எழுத்துக்கள் அல்லது வல்லின எழுத்துக்கள் இவை வந்து எங்கெங்கே வரக்கூடாது என்பது தான் இதற்கான பொருள் வல்லின மிக இடங்கள்னால் என்ன அர்த்தம்னா ஒற்று எழுத்துக்கள் எந்த இடத்தில் அதிகமாக போடக்கூடாது இக்கு இச்சி இத்து இப்பு நாலு தான் இந்த நான்கு எழுத்துக்கள் எந்த இடத்துல போடக்கூடாது என்பதற்கான விதிகளை பற்றிய செய்தி தான் இந்த தலைப்பு இதற்கான விடைகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலைமொழி வறுமொழி ரெண்டு பிரிவு இருக்கும் இந்த வறுமொழியில் பூரா காசா தாப்பா தான் வரும் கா தாப்பா என்ற நான்கு எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்டு வரும் நிலைமொழியில் எந்த சொற்கள் நிற்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விதியினுடைய ஒவ்வொரு செய்தியாக இடம்பெறும் நிலைமொழியில் எந்த சொற்களின் முன்பாக இந்த காசா தாப்பா என்ற சொற்கள் வரும்போது இந்த நான்கு எழுத்துக்களும் அதிகமாக போடுறதோ அல்லது போடாமலோ ஆக இங்க போடாமல் வரக்கூடிய விஷயங்கள் எவை என்பது வல்லினம் ஒற்று என்று சொல்லப்படுகின்ற வல்லினங்கள் புள்ளி எழுத்துக்கள் மிகாது என்பது அதிகமாக இடம்பெறாமல் வரக்கூடிய விதிகள் எவை எவை இதுக்கு மீண்டும் திருப்பி சொல்கிறேன் ரெண்டு இருக்கும் நிலைமொழியில் நிலைமொழி வரும் மொழியில் நிலைமொழியில் பூராமே ஒவ்வொரு விதிகளுக்கான செய்திகள் இடம்பெறும் வறுமொழியில் பூரா காய்ச்சா தாப்பா என்ற எழுத்துக்களை தொடர் எழுத்துக்களாக கொண்டு வரும் பெட்டினா பா இருக்குது இல்லையா அதுபோல் சென்றானில் சா இருக்குது தட்டினான் தா இருக்கும் பெற்றானா பா இருக்கும் இந்த நான்கு எழுத்துக்கள் வறுமொழியில் முதல் எழுத்துக்களாக வரும் அப்படி இந்த நாலு எழுத்துக்கள் முதலெழுத்தாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல இக்கு போடக்கூடாது என்பதை பற்றிய செய்திகளை தான் சொல்ல போகிறோம் அது எந்தெந்த வார்த்தைகள் வரும்போது இந்த ஓற்றெழுத்துகள் வராது அப்படிங்கிறதுக்கு செய்திகளை சொல்லும்போது இப்போ உதாரணத்துக்கு சிறிய பெட்டியா அல்லது சிறிய பெட்டியா ஒரு சந்தேகம் வரும் இப்போ இப்பு போடணுமா போட வேணாமா தமிழ் பேசும் பகுதியாக அல்லது தமிழ் பேசும் பகுதியாக இந்த இடத்துலையும் ஒரு இப்பு போடுறதா வேண்டாமா ஒரு காலுமா அல்லது ஒரு காலுமா ஒரு காலம் அப்படின்னா என்றைக்குமே ஒரு காலம் நடக்காது அப்படின்னு சொல்கிறோம்ல அது ஒரு காலம் இக்கு போடணுமா வேணாமா பெரிய பையனா அல்லது பெரிய பையனா இந்த இடத்துல இப்போ வருமா வராதா இது போல் ஒரு ஐயங்கள் ஏற்படக்கூடிய இடங்களில் நம்மளுக்கு தெளிவு எது உருவாக்கி தரும் அப்படின்னு கேட்டால் இந்த சந்தேகம்லாம் இல்லாமல் போகணும்னா சில விதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு தமிழ் பேசும் பகுதி என்பதும் தமிழ் பேசும் பகுதி என்பதே சரி என்பது சொல்லி நம்ம சொல்கிறோம் இரண்டா இப்போ போடாமல் எழுதுவது தான் சரி இது ஏன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை என்பது இந்த இடத்துல இருக்குது பொருளை அடிப்படையாக வைத்து கொண்டும் இந்த விதிகளை நினைவில் கொண்டும் இதற்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போ தமிழ் பேசும் பகுதி என்பதில் சொல்லும்போது இப்போ போட்டே சொல்லலாம் ஆனால் பொருள் எந்த இடத்துல தவறாக வருது அப்படின்னு கேட்டால் இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம் தொகைன்னு என்ன சொல்லியிருக்கோம் தொகைன்னா மறைந்து வருதல் ரெண்டு என்பது என்னது ஐ என்ற இரண்டா ஐ என்ற எழுத்து இந்த இடத்துல மறைஞ்சு வரணும் தமிழை பேசுகின்ற பகுதி அப்படின்னு சொல்லி ஐ என்ற எழுத்து இங்கே மறைந்து வந்திருக்கிறது அது உருப்புன்னு சொல்லுவோம் உருப்புனால் எழுத்து அப்போ இரண்டாம் வேற்றுமைக்குரிய எழுத்து ஐ ஐ என்பது இந்த தொடரில் மறைந்து வந்திருக்கிறது எனவே தமிழை பேசுகின்ற பகுதி என்ற பொருளை கொண்டிருப்பதனால இந்த இடத்துல இப்பு போடக்கூடாது எனவே அதுதான் சரி அதே போல் இன்னொரு சான்று கொடுத்துருக்கோம் தமிழ் பேராசிரியர் அல்லது தமிழ் பற்று என்பதில் வல்லினம் மிகும் இந்த இடத்துல இப்போ போடணும் அதுக்கு என்ன விதி அப்படின்னு கேட்டால் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்ற ஒரு விதி பிரகாரம் இந்த இடத்துல இப்பு போடுறோம் மூன்றாம் வேற்றுமை இப்போ வந்து வேற்றுமைகள் என்னென்னு தான் இதற்கான விடை தெரிய முடியும் இல்லையா ஐயால் அது அதுக்குன்ற ஐந்து எழுத்துக்களை ஏன் வச்சுக்கணும் ஒன்று வந்து எழுவாய் வேற்றுமை என்றும் எட்டு வந்து வெளி வேற்றுமைன்னு ஒரு இலக்கணம் இருக்குது அப்போ எழுவாய் ஒன்றுன்னு சொன்னால் ஐ வந்து ரெண்டு இப்படி வந்துட்டே வரும் ஐ ஆள் வந்து மூன்று ஆளான் ஒடு ஓடு அப்படிங்கிற நான்கு எழுத்துக்கள் மூன்றாம் வேற்றுமே விளக்கி சொல்லும் அப்போ தமிழ் பற்றுன்னு சொன்னால் தமிழால் ஏற்பட்ட பற்று அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ஆள் ஏற்பட்ட என்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த மறைந்து தொக்கி வந்திருக்கிறது உடன் தொக்கன சேர்ந்து மறைந்து வந்திருக்கிறது இவை வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல இப்போ போடணும்னு அர்த்தம் பற்றுங்கிற வார்த்தை வர்றப்ப இப்போ போடணும் தமிழ் பேசும் பகுதி என்ற தொடர் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வேற்றுமை தொகை என்பதனால அங்கே போடாமல் எழுதணும் ஆக இந்த மாதிரி விதிகளை நினைவில் வைத்து கொண்டு போட்டால் சரியாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம அதை ரொம்ப சுருக்கி ஒரு விதியும் ஒரு சான்றுமாக சொல்லி முடிச்சுருவோம் இப்போ பதினைந்து விதிகளை இந்த இடத்துல சொல்ல போகிறோம் ஒவ்வொரு விதி என்ன ரூல் என்ன ரூலுக்கு என்ன சான்று இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா இந்த விடையை எழுதிடலாம் உங்களுக்கு வந்து ஏதேன்னு சில விதிகள் எழுதி சான்று எழுதினா போதும் அப்படி இல்லைன்னா முழுமையான வினாக்கள் கேட்டாலும் பத்து மதிப்பெண்ணில் கேட்டாலும் நீங்கள் முழுமையாக அந்த பதினஞ்சு பாயிண்ட்ஸே எழுதி சான்றுகள் எழுதிடலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒரு மூணு சான்று கொடுத்துருக்கேன்னா நீங்கள் ஒன்று எழுதினா கூட போதும் விதி மட்டும் கரெக்டாக எழுதிட்டு ஒரே ஒரு சான்று எழுதினா கூட போதும் இப்போ உதாரணத்துக்கு வந்து முதல் விதி என்ன கொடுத்துருக்கோன்னா ஆ ஏ ஓ மற்றும் யா இந்த மற்றும் ஏன் போடணும்னா ஒரு வரிசையாக ஒரு நாலு கம்மா எழுதிட்டு கமாகமாக போடக்கூடாது அப்போ அண்டு நான் ஆங்கிலத்தில் எழுதுவோம்ல அது இதுன்னு சொல்லி கடைசியாக லிஸ்ட்டு போட்டு முடிக்கும்போது அண்டு அப்படி சேர்க்குறோம்ல அந்த அண்டுக்கு பதிலாக தமிழ் எழுதும்போது மற்றும் என்ற வார்த்தையை சொல்லி தான் ஒரு தொடரில் எழுதணும் அப்படி எழுதும்போது இங்கே நான்கு எழுத்து சொல்லப்போகிறோம் ஒன்று நெடில் ஆ ரெண்டு ஏ மூணாவது ஓ அப்புறம் நாலு யா இந்த நான்குமே வினா சொற்கள் வினாக்கள்னால் கேள்வியை கேட்கக்கூடிய பொருளை தரக்கூடிய எழுத்துக்கள் இந்த சொற்கள் வரும் பொழுது வல்லினம் மிகாது உங்களுக்கு ஏற்கனவே நான் முதல் விதி நடத்தும் போதே சொல்லியிருக்கேன் நான் வந்து சுருக்கமாக மிகாது மிகாதுன்னு மட்டும் கொடுத்துருப்பேன் நீங்கள் வந்து வல்லினம் மிகாதுன்னு சேர்த்துக்கணும் அதனால தான் தலைப்பில் வல்லினம் போட்டேன் அப்போ நீங்கள் ஒவ்வொரு தொடர் எழுதும்போது எப்படி விதி எழுதுனோம்னா ஆ ஏ ஓ மற்றும் யா என்னும் வினா சொற்களின் முன்பாக வல்லினம் மிகாது அப்படின்னு சேர்த்துக்கணும் சரியா அதுக்கடுத்து இந்த சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ என்ற நெடிலுக்கு சான்று அவனா கண்டான் அவன்தான் பார்த்தானா அப்படின்றம்ல அவன்தான் பார்த்தானா அப்படின்ற அவன்தானா அப்படின்றோம்ல அதுக்கு வந்து அழுத்தி சொல்லக்கூடிய அந்த இரண்டு அவனான் அதுதான் இந்த வினாச்சொல் அடுத்து ஏ வரணும் நீயே தந்தனை நீ தான் கொடுத்தியா என்ன அப்படின்னு கேட்குறோம்ல நீயே கொடுத்துட்டியா அப்படிங்கிறப்ப நீயே நான் கொடுக்கல நீயே கொடுத்துட்டியா அப்படின்றப்ப அந்த தான் உங்களுக்கு வந்து அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு வினாவாக மாறுகிறது ஓ வந்து பசுவோ அப்படின்னா ஓ அது பசுவோ கூட போனது எது அப்படின்னு கேட்குறது யா என்பதற்கு பொருள் என்னென்னா யாதுன்னு அர்த்தம் ஒரே ஒரு யா என்ற எழுத்து யாது என்ற பொருளை தரும் அந்த இடத்துல வினாவாக வரும் யா பெரிய அப்படின்னு கேட்டால் அது ஒரு வினாச்சொல் இந்த இடத்துல நம்ம என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னா நான்கு எழுத்து கடைசி எழுத்த நிற்கிது வறுமொழியில் கண்டான் தந்தனை சென்றது பெரியன நாலு இருக்குது இந்த வறுமொழியில் தாப்ப நிற்கிது இந்த நாலு எழுத்து வந்துச்சுன்னா அவை வல்லின எழுத்து மிகாது அவனா கண்டான் இக்கு போடக்கூடாது நீ ஏ தந்தனை இத்து போடக்கூடாது இதுதான் இந்த செய்தி இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து இரண்டாவது விதி அது இது எது ஏது இந்த நாலு வார்த்தைக்கு முன்னால் வல்லினம் மிகாது மிக எளிமையான சான்று தான் அது சிறிது இது சிறிதுன்னு போடுறப்ப எது சிறிதுன்னு இச்செல்லாம் போட்டு எழுதக்கூடாது ஏது நூல் இதெல்லாம் சான்றுகள் அடுத்து அவை இவை எவை அப்படின்னா அதன் முன்பாக வல்லினம் மிகாது சென்டென்ஸை முடிச்சுக்கணும் நான் சுருக்கமாக தான் கொடுத்துருக்கேன் அவை போயின இவை சென்றன எவை படித்தாய் எவை படித்தா இப்போ போடக்கூடாது அதே போல் அன்று இன்று என்று இவற்றின் முன்பாகவும் வல்லினம் மிகாது நான் நடத்தும் போதே வல்லினம் மிகாதன் சொல்கிறேன்ல மேலே எழுதி கொடுத்துருக்கேன் அதை பார்த்தே கீழே எழுதிக்கணும் அன்று போனார் இன்று கேட்டார் என்று சொல்வார் அப்படின்போது போ கே சோ இருக்கா போ பா இருக்குது கேல கா இருக்குது சொல்வார்ல சோ இருக்கு சா இருக்குது அப்போ காசா தப்ப எழுத்துக்கள் வரும்போது இதே எழுத்து வராது வராதுன்ற செய்தி தான் இப்படம் படிச்சுட்ருக்கோம் அதுக்கடுத்தது அடுத்த விதி என்னென்னா அத்தனை இத்தனை எத்தனை இவற்றின் முன்பு வல்லினம் மிகாது அத்தனை செடிகள் இச்சு போடக்கூடாது இத்தனை பூக்கள் அப்படின்னு இப்போ போடக்கூடாது எத்தனை செடிகளும் போடக்கூடாது ஆக இந்த அத்தனை தனியெல்லாம் வர்றப்ப இக்கு இச்சு போடக்கூடாதுதான் செய்தி அதே போல அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அப்படின்னா அவ்வளவு பழம் இவ்வளவு கடுகு எவ்வளவு தந்தார் இதெல்லாம் இத்து வராது அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு என்பவற்றின் முன்பாக வல்லினம் மிகாது சென்டென்ஸ் முடிச்சுக்கணும் அவ்வாறு கேட்டார் இவ்வாறு கூறினார் எவ்வாறு செய்தனர் எவ்வாறு செய்தனர்லாம் இச்சு போட்டு எழுதுவாங்க சில பேர் அதெல்லாம் போடக்கூடாது அடுத்தது ஒரு பெயரச்சம் சொல்கிறோம்ல நான் ஏற்கனவே வல்லினம் மிகுதலில் ஒன்று சொல்லியிருப்பேன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும் உண்ணா குதிரையை சொல்லி கொடுத்துருப்பேன் இங்கே அந்த ஒரு எச்சம் தவிர மித்த எல்லா இக்கு இச்சு வராது ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும் அப்போ இங்கே வல்லினம் மிகாதுன்னு சொன்னால் அதை தவிர பிற பெயரச்சங்களின் முன்பாக வல்லினம் மிகாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெயரத்துக்கு சான்று ஓடிய குதிரைன்னு போடும்போது ஓடிய குதிரையுன்னு போடக்கூடாது நல்ல பறவைன்னு போடக்கூடாது அடித்த புயல் இப்பு வராது இவையெல்லாம் பெயரச்சங்கள் ஏற்கனவே பெயரச்சம்லாம் நடத்திட்டோம் பொருள் இல்லாத எச்சங்கள் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் ஓடிய நல்ல அடித்த இவையெல்லாம் எச்சங்கள் குதிரை பறவை புயல்லாம் பெயர் இதில் வந்து வல்லினம் மிகாமல் வந்திருக்கு இது எட்டாவது விதி ஒன்பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா பெயரச்சத்தில் ஈர்கட்டை எதிர்ம பேரட்சம் தவிரன்னு சொல்லிட்டோம்ல அப்போ மித்த பேரச்சங்கள் என்னென்ன இருக்குது அதற்கான ஒரு சின்ன ஒரு குறிப்பையும் நினைவூட்டத்துக்காக இந்த பகுதியில் சொல்லியிருக்கேன் விதிகளுக்கு நடுவில் ஒரு விளக்க பகுதி இது பெயரச்சம் அப்படின்னு சொன்னால் வகைகள் என்னெல்லாம் இருக்குது பெயரச்சத்தை வந்து தெரியல பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் ஏன்னா பல வகைகள் உண்டு இதில் எல்லாத்தையும் சொல்லப்படுறதில் ஒவ்வொன்றையும் மிக எளிமையாக சுருக்கமாக பார்க்கலாம் தெரியலை பெயர் காலத்தை வெளிப்படையாக காட்டினால் அது தெரியலே மறைவாக காட்டினால் அது குறிப்பு இப்போது காலத்தை வெளிப்படையாக காட்டி காலம்னா என்னது இறந்த கால நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணும் ஒரு வார்த்தையில் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருந்து பொருள் முற்று பெறாமல் நிற்கணும் பொருள்னா என்னது மீனிங் பாதியில் நின்னாவே அது எச்சம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா பெயர் சொற்களை கொண்டு முடிந்தால் வார்த்தை முடியும் பெயரில் முடிஞ்சிச்சுன்னா அது தெரிநிலை பெயரச்சம் ஆகும் இது மூன்று காலங்களில் வரும் ஆக காலம் மட்டும் வெளிப்படையாக நிற்கும் பொருள் வந்து பாதியில் நிற்கும் இதுக்கு பெயர் வந்து பேச்சவர்களை கொண்டு முடிஞ்சிருக்கணும் மூணு செய்தி இதில் இருந்தால் தெரிநிலை பெயரச்சம் சான்று இதுக்கு முன்னாடி வல்லினம் மிகாது சென்டென்ஸ் முடிக்க வேண்டியது விதியோடு சேர்த்து முடிச்சிடணும் இவற்றின் முன்பு வல்லினம் மிகாது சான்று வந்து படித்த கல்வி படிக்கின்ற கல்வி படிக்கும் கல்வி அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்வி என்பது காசா தாப்பா வந்திருக்கு படித்த படிக்கின்ற படிக்கும் மூணுலையும் மூன்று காலம் வந்திருக்கிறது காலத்தை வெளிப்படையாக காட்டி ஆனால் பாதியில் பொருள் முற்று பெறாமல்னா என்ன அர்த்தம் படித்த அப்படின்னா செய்தி முடிஞ்சிருக்கா இல்லை இல்லை அப்போது பெயர் சொல்லாகிய கல்வியை கொண்டு முடிஞ்சதுனால இது தெரியநிலை பெயரச்சம் இது முதல் பாகம் ரெண்டாவது குறிப்பு பேரச்சில் பேரரசத்தில் என்ன சொல்லுவோம்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் அதில் காட்டுச்சுன்னா அது இல்லை காலத்தை காட்டுனா அது தெரியலே தெரிய தெரியுது இல்லை தெரியுதுன்னு சொன்னாவே காலத்தை காட்டுது தெரியுதுன்னு அர்த்தம் காலத்தை காட்டலைன்னா மறைச்சி சொல்கிறது அது பேர் குறிப்புன்னு அர்த்தம் எதையுமே வெளிப்படையாக சொல்லு அப்படின்னு சொல்கிறோம்ல வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருந்தால் அது இல்லை குறிப்பாக சொல்லாமல் சொல்லிட்டாங்கன்னா அது குறிப்பு ஆக காலத்தை காட்டாமல் பண்பை மட்டும் உணர்த்தி தன்னுடைய கேரக்டர் மட்டும் அந்த வார்த்தை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் பெயர் சொல்லாக முடிந்தால் அது குறிப்பு பெயரச்சம் இதற்கு இதன் முன்பாக வல்லினம் மிகாது இந்த சென்டென்ஸை முடித்தாதே இந்த விதி கரெக்டாக சொல்லிடுங்க சான்று வந்து நல்ல பையன் இருக்குது இந்த நல்லங்கிறது முதல்ல ஒரு எச்சம் பையன்ற பெயரை கொண்டு முடிந்தால் அந்த பெயரச்சம் இது முதல்ல தெரிஞ்சிச்சு நல்லங்கிறது என்ன நல்லாவே நல்ல நல் நல்ல பையன் நல்ல பையன் சொல்கிறீங்களே எதுலங்க அவன் நல்ல பையன் படிப்பில் நல்ல பையனா குணத்தில் நல்ல பையனா செயலில் நல்ல பையனா அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு குணத்தை மட்டும் சொல்லக்கூடியதாக இருப்பதனால இது குறிப்பு பெயரச்சம் இந்த இடத்துல நல்ல பையன் இப்போ போடக்கூடாது அதுதான் செய்தி அடுத்தது மூணாவது பெயரச்சம்னா எதிர்மறை பெயரச்சத்தை போட்டோம் எதிர்மறை என்று சொன்னாலும் நெகட்டிவ்னு நான் சொல்லியிருக்கேன் உடன்பாடுன்னா பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம் உடன்படக்கூடிய நேரடி பொருளை தரக்கூடியது எல்லாம் உடன்பாடு எதிர்மறையான விஷயங்களை சொன்னால் அது எதிர்மறை இந்த பெயரச்சத்துக்கு முன்பாக வல்லினம் மிகாது சான்று செல்லாத காணாத ஓடாத மூணுமே நெகட்டிவாக இருக்குது இதனுடைய பெயர்லாம் காசு கண்கள் குதிரை என்ற பெயர்களை கொண்டு முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல செல்லாத காசு நிற்கப்படக்கூடாது காணாத கண்கள் படக்கூடாது ஓடாத குதிரையும் படக்கூடாது அதெல்லாம் வரவே வராதுங்கிறது தான் இந்த விதி அடுத்தது ஒன்பதாவது விதி மூணு சொல்கிறோம் எழுவாய் முன்னாலையும் வல்லினம் மிகாது வெளி முன்னாடம் மிகாது வியங்கோல் முன்னாடி மிகாது சென்டென்ஸை முடிச்சுக்கணும் எழுவாய் வெளி வியங்கோல் இத்தொடர்களின் முன்பாக வல்லினம் மிகாது வல்லினம் சேர்த்துக்கணும் நான் எல்லா இடத்துலையும் தொடரில் வல்லினம் போடாமட்டுருக்கேன் ஏன்னா தலைப்பில் போட்டிருக்கேன் அதனால் போடல திருப்பி திருப்பி நீங்கள் சான்று பார்த்தீங்கன்னா புலி பாய்ந்தது அப்படிங்கிறது எழுவாய் புலி பாய்ந்ததுன்னு சொல்லும்போது ஒரு எழுவாய் தொடராக இருக்குது தம்பி கேள் அப்படின்னு தம்பி அப்படின்னு கூப்புறது இல்லை எங்கள் வாடா நான் சொல்றது கேளு அப்படின்னு உடனே கூப்புறது அழைத்தல் எல்லாமே வெளி ஒருவரை அழைக்கின்ற முறையில் அமைஞ்சால் அது வெளி வாழ்க கொற்றவா அப்படின்னு சொன்னால் வாழ்க வாழிய எல்லாம் வியங்கோல்னு சொல்றது ஆச்சரியப்படுறது வாழ்த்துறது இதெல்லாம் வியங்கோலில் வரும் இவற்றின் முன்பாக இக்கு இச்சு வராது புளி பாய்ந்ததெல்லாம் போடக்கூடாது தம்பி கேள் முடக்கூடாது வாழ்க கொற்றவா வராது ஆக இந்த இடத்துல மிகாத தொடராக ஒன்பதாவது தேதி வருது அடுத்து பற்ற வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக வரும் என்னன்னு கேட்டால் தொகைகளாக பற்றி படிக்க போகிறோம் வினைத்தொகையில் மிகாது வினைத்தொகைனா என்னது காலத்தை மூன்று காலத்தையும் சொன்னால் அது வினைத்தொகை அந்த சொல்லக்கூடிய காலத்தையும் சொல்லக்கூடிய உருவுகள் மறைஞ்சு வந்தால் அத்தொகைன்னு சொல்லியிருக்கோம் வெளிப்படையாக வந்தால் விரி இந்த இடத்துல ஊறுகாய் இவங்க வழக்கமாக உள்ள செய்தி தான் வினைத்தொகைன்னு சொன்னால் ஊறுகாய்ன்னு எல்லோரும் சொல்லிடுவாங்க ஊரியது ஊறுகின்ற ஊரும் இது படிச்சிருப்போம் மூன்று காலத்துக்கும் உரியது அப்போது இந்த இடத்துல ஊருக்காய் நிற்க வராது அதே போல் வளர்பிறை வளர்ப்பிறைன்னு இப்போ போடக்கூடாது வளர்பிறை வளர்கின்ற பிறை வளரும் பிறை மூ பிறை வந்து மூன்று உரியது வறுகடலை வறுத்த கடலை நேற்று இன்றைக்கி வறுக்கின்றது நாளைக்கு வறுக்கும் அப்படிங்கும்போது மூன்று காலத்துக்குரிய வினைத்தொகை தொகையில் மிகாது இரவும் பகலும் அப்போ இரவு பகல் இப்போ போடக்கூடாது சோழன் நிச்சு வராது சேர சோழர் சேரரும் சோழரும் என்ற உம்மு இருக்குது அந்த வார்த்தை மறைஞ்சிருக்கு அதான் அந்த தொகை அதே போல் தொகையில் மிகாது பண்புன்னா கேரக்டர்னு சொல்லியிருக்கோம் இந்த செம்மை மை என்ற வீதி வந்தால் அது பண்புத்தொகை அந்த மை என்பது மறைந்து வந்திருக்கும் செம்மை கூட்டல் தாமரை அப்போ செம்மை என்ற தொகை இந்த இடத்துல செந்தாமரை அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இக்கு இச்செல்லாம் மிகாது கருங்குவளை கருமை கூட்டல் குவளை ஆக வல்லினம் மிகுந்து வராமல் வருகிறது அடுத்த விதி இரண்டாம் வேற்றுமை தொகையில் மிகாது அடுத்த தொகை வேற்றுமை தொகை படிக்க போகிறோம் ரெண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொன்னாவே ஐ வரணும் ஐ என்பது வெளிப்படையான மறைந்து வரணும் ஒலி பெருக்கினால் ஒலியை பெருக்கினான் கனியை தந்தான் அப்படிங்கிறது என் மறைஞ்சிருக்கு அந்த இடத்துல ஒலிப்பெருக்கின்னு இப்பு போடக்கூடாது கனித்தந்தான் இப்பு போடக்கூடாது அடுத்தது மூன்று அஞ்சுக்கு வேற்றுமை விரி வேற்றுமை தொகைனால் அந்த உருப்பு எழுத்து மறைஞ்சிருக்கணும் இந்த எழுத்து வெளிப்படையாக வரணும் அதுதான் விரி இப்போ மூணாவது வேற்றுமை உருவியது ஆளான் ஒடு ஓடுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ மகனோடு மகனோடு பேசுன்னு போடும்போது இப்பு போடக்கூடாது மகனோடு பேசுன்னு இப்போ வராது அப்போ ஐந்து வந்து ஆளான் ஒடு ஓ நாலு வந்து கு ஐயாள் கு இன்னு தான் அஞ்சு இன்னும் இல்லும் ஐந்து அப்போ வீட்டில் இருந்து புறப்படு அது வெளிப்படையாக இருந்துன்றது வார்த்தை அங்கே இருக்குல்ல அதான் அந்த வேற்றுமை விரி இந்த இடத்துல வீட்டில் இருந்து புறப்படுன்னு இப்போ வராது வராதுங்கிறதுக்கான சான்று அடுத்தது இன்னொரு தொகை என்னன்னா ஆறாம் வேற்றுமை தொகைக்கும் விரிக்கும் ரெண்டுலேயுமே வராது ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ரெண்டு தொகையிலையும் வராது விரி என்ற இரண்டாவது வகையிலையும் வல்லினம் மிகாது அப்போது சான்று கண்ணகி கற்பு அப்படின்னா அது கற்பு அந்த தொகை அது என்பது மறைந்து வந்த தொகை ஆறாம் வேற்றுமை தொகை அந்த இடத்துல கண்ணகி கற்புன்னு வரல அதே போல் விரி பார்த்திங்கன்னா எனது புத்தகம் அது என்ற எழுத்து வெளிப்படையாக வந்திருக்கு அதனால இந்த இடத்துல விரின்னு சொல்கிறோம் இது வந்து இங்கேயோ எனது புத்தகம் இப்போ வரக்கூடாது ஆக தொகையிலையோ விரி ரெண்டுலேயுமே ஆறாம் வேற்றுமைக்கு வல்லினம் மிகாது அடுத்தது அண்மொழி தொகை சொற்களின் முன்பாக வல்லினம் மிகாது அண்மொழி தொகை சொற்கள் அல்லாத சொற்கள் மறைந்து வருதல் ஒரு சென்டென்ஸில் தேவையில்லாத சொற்கள் எல்லாம் மறைஞ்சு உள்ளுக்குள்ளே மறைஞ்சு வந்துச்சுன்னா அது பேர் அண்மொழி தொகை சான்று பார்த்தா தான் புரியும் இப்போ அண்மொழி தொகைனால் என்ன அன்ன நடை பேசினால் ஒன்று இருக்குது அண்ணம் போன்ற நடையோட பெண் பேசினால் என்பது இருக்குது பொருள் போன்ற என்ற ஓம உருப்பு மறைந்து வந்த தொகை இது அண்ணம் போன்ற ஒரு பெண் இருக்கா அவள் பேசினால் வருது அண்ணன் நடை பேசினால் சொல்லிடுது நீ அப்போ என்ன அர்த்தம் அண்ணம் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் இங்கு பேசினால் எல்லாமே என்னுடைய பொருள் அப்போ இங்கே வந்து போன்ற என்ற வார்த்தை மறைஞ்சிருக்கு அது வந்து ஓம உருப்புன்னு சொல்கிறோம் ஓம உருப்பு மறைந்தால் அது ஓமைத்தொகை அதே போல் போன்ற உடைய பெண் என்ற சொற்கள் அல்லாத சொற்கள் எல்லாமே இதுக்குள்ள மறைந்த அல்லாதனே இல்லாதன்னு அர்த்தம் இந்த தொடரில் இவை எல்லாம் இல்லவே இல்லை அன்னன் நடைமுட்டு தான் இருக்குது ஆனால் போன்ற இல்லை உடைய இல்லை பெண் இல்லை இதெல்லாம் நம்மளாம் உருவாக்கிக்கிறோம் பொருளை கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கணும் ஆக இதுக்கு எல்லாம் இந்த சொற்கள் வந்து இல்லாத சொற்கள் இந்த தொடரில் மறைந்திருப்பதனால் இது தொகை புறத்து பிறந்த அண்மொழி தொகை புறத்துனா வெளியில் இருக்குது இந்த ஓமையை சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இந்த தொடருக்கு பின்பாக புறத்துனா புறம்னா வெளியேன்னு அர்த்தம் வெளியாக பிறந்த சொற்களை உடையது அதுக்கு பேர் அண்மொழி தொகை அல்லாத தொகை மொழின்னு அர்த்தம் இது வந்து இங்கே சொல்லிக்கொள் ஓமைத்தொகையாக இது மாதிரி இன்னும் என்னெல்லாம் இருக்குது வேற்றுமை தொகைன்னு ஒன்று இருக்குது பண்புத்தொகை உண்மைத்தொகை வினைத்தொகை இவையும் அன்மொழியாக வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் வேற்றுமைத் தொகை புறத்து பிறந்த அண்மொழி தொகை அப்படின்னு வரும் பண்புத்தொகை புறத்து பிறந்த அண்மொழி தொகைன்னு வரும் தொகை புறத்து பிறந்த தொகை வினைத்தொகை பிற புறத்து பிறந்த தொகை என்ற தொகைகளில் அண்மொழி தொகை இத்தனை வகை இருக்குது இந்த இத்தனை அண்மொழி தொகையிலையும் கண்டிப்பாக வல்லினம் வராது அண்ணன் நடை பேசினால் இப்போ வராது பேசினால் என்ற வல்லினம் மிகாது வந்தது இது நம்ம ஓமைக்கு சொன்ன மாதிரி வேற்றுமை தொகை புறத்து பிறந்ததுக்கும் வராது எல்லா அண்மொழி தொகையிலையும் வராது என்பது செய்தி ஆக ஒரே ஒரு விதி தான் அண்மொழி தொகையில் வல்லினம் மிகாது சான்று அண்ணன் நடை பேசினால் போதும் அடுத்தது இன்னொரு எண்ணு பேர் நம்பர்ஸ் சொல்கிறோம்ல அதில் எல்லாம் மிகுன்னு சொல்லி சொல்லிட்டோம் இங்கே வந்து எட்டு பத்து தவிர பிற எதுலேயுமே மிகாது அப்போது எட்டில் எட்டு எட்டு குதிரை அப்படின்னு போனோம் இக்கு வந்துடும் பத்து பாட்டு அப்படின்னு வந்து இப்போ வந்துடும் இல்லையா அப்போ எட்டு பத்தில் வரும்னு அர்த்தம் அப்போ எட்டு பத்து தவிர மீது எதுலேயுமே வல்லினம் மிகாதுன்றதுக்கு அதுன்றது சான்று இரண்டு பூக்கள் மூன்று திசைகள் நீங்கள் இந்த இடத்துல ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளே இந்த ரெண்டு நம்பர் வராமல் மீதி எதை வேணால் எழுதிக்கலாம் ஆனால் எழுதும்போது என்ன கவனமாக எழுதணும் வரும் மொழியில் சான்று எழுதும்போது பூக்கள் திசைகள்னு காசாக தப்போ வர்ற மாதிரி எழுதணும் அப்படி உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க இந்த பூக்களையே பத்துலேயும் போட்டுட வேண்டியது இப்போ இரண்டு பூக்கள் மட்டும் மூன்று பூக்கள் நான்கு பூக்கள் அப்படி வரிசையாக போட்டு முடிச்சிடணும் ஏன்னா எட்டு பத்து மட்டும் விட்டுறணும் புரிஞ்சா இந்த ரெண்டுல மட்டும் கண்டிப்பாக வள்ளினா மிகுன்னு அர்த்தம் அது ஞாபகத்தில் வச்சுட்டு போகணும் இது பன்னிரெண்டாவது விதி அடுத்து பதிமூணில் முற்று என்ற தொடர் வச்சுக்கிறோம் வினை முற்றுன்னு சொன்னோம்னா வினைமானது முற்று பெறுகிறதுன்னு சொன்னோம்ல அதுவும் முன்னிலையை வந்து முன்னிலைப்படுத்தி சொன்னுகின்ற வினைமுற்றலையும் ஆர்டராக சொல்லக்கூடிய கட்டளையிடக்கூடிய ஏவல் வினைமுற்று தொடர்களையும் வல்லினம் மிகாது முன் மிகாதுன்னா வல்லினம் மிகாது சான்று இப்போ வினைமுற்றுன்னா நடந்தன பசுக்கள் வருதி குமாரா இது வந்து முன்னிலை போத்தம்பி அப்படின்னு சொல்லுவது ஏவல் வினைமுற்று இதில் எல்லாம் கண்டிப்பாக போத்தம்பின்னு வராது வருதிக்குமாரான்னு வராது இப்பு வராது ஆக இதெல்லாம் வராது செய்தி சான்று அடுத்து பதினாலாவது வீதியில் குற்றிய லுகரம் எந்த உரத்தில் வன்றொடர் தவிர பிறவற்றில் மிகாது அப்போ என்ன அர்த்தம் வன்றொடரில் மிகும்னு அர்த்தம் அது தவிர மீதி அஞ்சில் மென் தொடர் உயிர் தொடர் ஆயுத தொடர் நெடியில் தொடர் இடைத்தொடர் இப்போ நினைவில் வைக்கிறதுக்கு ஞாபகத்துக்கு மீண்டும் சொல்கிறேன் குற்றியலுகரம் சொன்னால் ஒரு முதல் வார்த்தையில் கடைசி எழுத்து கூச்சு டூ தூ இருக்கணும் அந்த குற்றியலுகரத்துக்கு முந்தின எழுத்தை வைத்து கொண்டு அதனுடைய பெயர் இடம்பெறும் பாம்பு அப்படின்னா இம் இருக்கா அந்த இம் வந்து எங்க என்னென்ன நம்மண்ணே மெல்லினம் அந்த மெல்லினம் வந்து முன்னாடி வந்திருக்கு உயிர்னால் ர இருக்குது யாரால வெள்ளலை அப்படின்னா அந்த வரகு ர இருக்குது உயிர் தொடர் எஃகுன்னா ஆயுத ஆயுத எழுத்து வந்திருக்கு காடு அப்படின்னா கா நெடில் அது வந்திருக்கு செய்து ஏ இறலை வள்ளலை அப்போ இந்த ஏ வந்திருக்கு செய்து ஏ இருக்கா இதை வைத்துக்கொண்டு இது வைத்துறேன் இவற்றில் கண்டிப்பாக வல்லினம் மிகாதுன்னு எழுதியிருக்கணும் இப்போ பாம்பு பெரிதுன்னு வராது வரகு பெரிது எஃகு தந்தார் காடு சென்றால் செய்து கொடு என்று இத்து வராது இது பதினாலாவது விதி பதினைந்து கடைசி விதி இது இரு வடமொழி சொற்கள் சேர்ந்து வரும் பொழுது வல்லினம் மிகாது இது அடிஷ்னலாக தமிழ்மொழி தவிரையும் இரண்டு வடமொழி சொற்கள் சேர்ந்துருந்தா கண்டிப்பாக அந்த இடத்துல வல்லினம் மிகாது ஆதிப்பகவன்னு எழுதக்கூடாது தேசப்பக்தின்னு எழுதக்கூடாது முக்கியமாக எல்லாரும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தவறு விடக்கூடிய பிழை வரக்கூடிய ஒரு தொடர் தேசபக்தி தான் தேசபக்தி தான் தோட தேசப்பக்தி கிடையாது தேசப்பக்தி பாடல்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது இது வந்து தேசபக்தின்றதே தமிழ் வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அது ரெண்டுமே வடமொழி சொற்கள் இதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த வலீன மிகாத இடங்களை எல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த விதிகளை படிச்சுட்டே எழுதிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிழைகள் இல்லாமல் தமிழை எழுத முடியும் இதுதான் வந்து வலின மிகாத இடங்களுக்கான விதி மொத்தமே பதினஞ்சு தான் இதில் கேள்விகள் எப்படி கேட்டாலும் நீங்க எழுதிடலாம் இந்த சான்றுகள் நினைவில் வைத்துக்கிட்டே படிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இக்கு போடணும் போடக்கூடாது என்ற செய்தி தெரிஞ்சிடும் ஆக இந்த மாதிரி பிள்ளையரை படித்தால் தமிழை தெளிவுற நன்கு எழுத முடியும் உங்களுட உங்களுக்கு மொழி ஆளு ஆளுமே நன்கு சிறப்பாக கிடைக்கும் இந்த விதிகளையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கீழே பதிவுகளை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக பாடங்கள் கிடைக்கும் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்ற எந்த செய்தினாலும் எங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு உதவியாக இருக்கும் மேலும் நம்முடைய வகுப்பு சிறப்பாக இருப்பதற்கு இது உதவி செய்யும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்